வணக்கம் இப்பகுதியில் சிறுகதையை குறித்து அறிஞர்களின் வரையறைகள் சிறுகதையின் அமைப்பு மற்றும் சிறுகதையில் கையாளும் உத்திமுறைகளை குறித்து பார்க்க இருக்கிறோம் கதை ஆசிரியனின் சிந்தனையில் பிறந்து வாசகர்களின் சிந்தனையில் நிறைவு பெறுவது சிறுகதை கதை சொல்லும் முறையும் கேட்கும் முறையும் மனித வாழ்வில் புதிதென்பது கிடையாது சங்க காலத்திற்கு முற்பட்ட காலத்திலிருந்தே வேர் ஊன்றி காலத்திற்கு போல் உருகொண்டு வளர்ந்து வருவது கதைகள் பழங்காலத்தில் வாய்மொழி மூலமாகவே கூறப்பட்டு வந்தன பின்பு கூத்து வடிவிலும் நாடக வடிவிலும் நடித்து காட்டப்பட்டன இயந்திரங்களின் வருகைக்கு பிறகு நாவல் சிறுகதை என்ற புதிய இலக்கிய வகைகளாக உருபெற்றன இருபதாம் நூற்றாண்டு சிறுகதை இலக்கிய வளர்ச்சி பெற்ற காலம் இந்த காலகட்டத்தில் சிறந்த சிறுகதை ஆசிரியர்கள் பலர் யதார்த்தமான சிறுகதைகளை படைத்திருக்கிறார்கள் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் சிறுகதை தனக்கென ஒரு தனியிடத்தை பிடித்து கொண்டதே எனலாம் இவ்வாறு சிறுகதை வளர்ச்சி நிலையில் விருட்சம் கொண்டுள்ளது இந்த சிறுகதையை திட்டவட்டமாக நம்மால் வரையறுக்க முடியாது இருப்பினும் திறனாய்வாளர்கள் பலர் சிறுகதைக்குரிய இலக்கணமாக சில வரையறைகளுக்கு உட்படுத்துகின்றனர் இவ்வாறு மேலை நாட்டு அறிஞர்களும் இந்திய அறிஞர்களும் சிறுகதை பற்றி தங்களின் மதிப்பீட்டை கூறியிருக்கிறார்கள் ஜேம்ஸ் கூப்பர் லாரன்ஸ் என்ற மேல்நாட்டு அறிஞர் சுருக்கமும் செறிவும் சிறுகதையின் முக்கிய பண்புகள் என்று குறிப்பிடுவார் எட்கர் ஆலன்போ குறிப்பிடும்போது சிறுகதை அரை மணியிலிருந்து ஒரு மணி அல்லது இரண்டு மணி நேரத்திற்குள் ஒரே மூச்சில் படித்து முடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று தமது மதிப்பீட்டை தந்திருக்கிறார் செட்விக் என்ற அறிஞர் சிறுகதை குதிரை பந்தயம் போல தொடக்கமும் முடிவும் சுவைமிக்கதாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் சிறுகதை உலகின் தந்தை என புகழப்படுபவர் செஹாவ் இவர் சிறுகதைகள் எளிய கருபொருளை கருவாக கொள்ளுதலே சிறப்புடையது என்கிறார் சிறுகதையை குறித்து இந்திய அறிஞர்கள் குறிப்பிடும்போது மனித உணர்ச்சிகளில் ஏதாவது ஒன்றை தொட்டு உழுக்குவதுதான் சிறுகதை என்று விந்தன் கூறுகிறார் சிறுகதை மன்னர் புதுமை பித்தன் அவர்கள் வாசகன் எப்பொழுதும் விரைவில் பொறுமை இழந்துவிடக்கூடியவன் என்பதை எண்ணத்தில் கொண்டிருத்தல் வேண்டும் என்பர் மு வரதராசன் அவர்கள் குறிப்பிடும்போது பழங்காலத்தில் தன்னுணர்ச்சி பாடல்கள் பெற்றிருந்த இடத்தை தற்காலத்தில் சிறுகதை என்ற இலக்கிய வகை பெற்றுள்ளது என்று கூறியுள்ளார் தமிழ் சிறுகதையின் தந்தை வாவேசு ஐயர் கதைகள் கவிதை நிரம்பியதாக இருத்தல் வேண்டும் என்று கூறுவார் இவ்வாறு அறிஞர்கள் சிறுகதை குறித்து மதிப்பீடு செய்கிறார்கள் ஒரு சிறுகதை சிறப்பாக அமைய கதையின் அமைப்பானது மிக முக்கியமானது இந்த சிறுகதை அமைப்பை குறித்தும் சிறுகதையில் கையாளக்கூடிய உத்திமுறைகளை குறித்தும் பார்க்கலாம் சிறுகதை அமைப்பு என்று பார்க்கும்போது சிறுகதையின் தொடக்கம் வளர்ச்சி சிக்கல் உச்சக்கட்டம் முடிவு என்னும் ஐந்து கூறுகளும் மிக இன்றியமையாதது இதனை அடிப்படையாக கொண்டு சிறுகதை அமைத்தல் வேண்டும் அதிகபட்சமாக இரண்டு மணி நேரத்திற்கு மேல் கதை நீளக்கூடாது கிளைக்கதைகள் இடையில் இருத்தல் கூடாது கதையில் கூறப்படும் ஒவ்வொரு நிகழ்வும் கதையோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் இதுதான் கதையின் நல்ல அமைப்பு என்பது சி சிறுகதையின் தலைப்பு குறித்து சிசு செல்லப்பா அவர்கள் சிறுகதைக்கு தலைப்பு இடுதல் ஓர் அழகிய முகத்திற்கு திலகம் இடுவது மாதிரி என்று குறிப்பிடுகிறார் கதைக்கு பெயரை தேடி வைப்பதில்தான் சிறுகதை ஆசிரியரின் தனித்திறமை அடங்கி இருக்கிறது திறனாய்வாளர்கள் சிறுகதையின் தலைப்பை கதையின் தொடக்கத்தை வைத்து அமையும் தலைப்பு கூறும் பொருளை வைத்து அமையும் தலைப்பு மைய பாத்திரத்தின் பெயரை வைத்து அமையும் தலைப்பு முடிவை வைத்து அமையும் தலைப்பு என நான்கு வகையாக பிரிக்கிறார்கள் எனவே சிறுகதையின் சிறு தலைப்புகள் கதையின் பெரிய உட்கருத்தை உள்வாங்கியதாக இருத்தல் வேண்டும் ஒரு கதையின் உயிரே கதைக்கான கருதான் கதைக்கரு ஒரு படைப்பாளியின் சிந்தனையின் போக்கை ஆளுமையை பறைசாற்றுவதாக இருக்கக்கூடியது சிறுகதையின் கதைபொருள் என்று பார்த்தால் அது ஒரு வரையறைக்கு உட்பட்டது கிடையாது படைப்பாளர் தன்னை சுற்றி நடக்கும் நிகழ்ச்சிகளை கூர்ந்து கவனித்து அவற்றை கதைப்படுத்துதல் இயல்பு சிறுகதையின் கருவானது தனிமனித சிக்கல்கள் குடும்பம் மற்றும் சமூக சிக்கல்களை அடிப்படையாக கொண்டு சிறுகதைகள் எழுதப்படுகின்றன கதையானது மிக சிறப்பாக அமைய மிக முக்கியமானது படைப்பாளன் கையாளும் முறைதான் ஒரு படைப்பாளியை மற்ற படைப்பாளிடம் இருந்து தனித்து இனம் காட்டுபவையும் இதுதான் இந்த உத்திமறை முத் இந்த உத்தி முறையில் மொழி நடை பாத்திரப்படைப்பு இரண்டும் மிக முக்கியமானவை இதில் நடை என்பது கதை ஆசிரியருக்கே உரிய தனித்த வெளிப்பாடு கார்லைல் என்ற அறிஞர் நடையை பற்றி குறிப்பிடும்போது நடை ஒரு ஆசிரியரின் மேற்சட்டை போன்றது அன்று உடம்பின் தோல் போன்றது என்று குறிப்பிடுவார் படிப்பவரை கடைசி வரை சளி தன்னுடன் இழுத்து செல்வதுதான் நல்ல நடை என்பது இந்த வகையில் தமிழ் சிறுகதை எழுத்தாளர்களில் வாவேசு ஐயர் புதுமை பித்தன் கல்கி நா பிச்சமூர்த்தி அகிலன் ஜெயகாந்தன் சுஜாதா போன்றோர் தங்களுக்கென்று தனித்துவ நடையை கையாண்டுள்ளனர் பாத்திரங்கள் தான் சிறுகதையின் அடிப்படை எனவே சிறுகதை ஆசிரியர்கள் தங்கள் கதையின் பாத்திரங்களை அறிமுகப்படுத்த சில முறைகளை கையாளுவர் ஆசிரியர் நேரடியாக பாத்திரத்தை அறிமுகப்படுத்துவது ஒரு முறை கதையின் பாத்திரமே கதையை சொல்லி கொண்டு போவது போல் அமைந்திருப்பது மற்றொரு முறை இவ்வாறு சிறுகதைக்குரிய இந்த அமைப்பு கூறுகளை கொண்டு சிறந்த உத்தி முறைகளை கையாண்டு படைக்கப்படும் எந்த சிறுகதையும் சிறந்த சிறு சிறுகதைகளாக திகழும் அடுத்த பகுதியில் இணையலாம் நன்றி